விக்ரம் மூவியோடைய செகண்ட் வீக்கான கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண விக்ரம் படம் இப்போ வரைக்குமே முடியாமல் ஆரம்பிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க அந்த அளவுக்கு வேற லெவலில் செம்ம சூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு விக்ரம் படம் விக்ரம் மூவி ஸ்டார்ட் ஆன இந்த ஒரு வாரத்திலேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே வசூல் சும்மா தூள் கிளப்பி இருக்கு அதுலேயும் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு கோடி அளவில் வந்து வசூல் களை கட்டி இருக்குங்க செம்மையாக செம்ம சூப்பர் ஹிட் ஆயிருக்கு இந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்கல விக்ரம் படம் இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே மக்கள் எல்லாருமே மீண்டும் மீண்டும் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்களாங்க ஃபர்ஸ்ட் வீக்கை விட செகண்ட் வீக் தான் இன்னும் மக்களுடைய வரவேற்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வீக்கை விட செகண்ட் வீக் தான் வந்து வசூல் இன்னும் செம்மையா தூள் கிளப்ப போகுது ஏன்னா முதல் வாரத்திலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இரண்டாவது வாரம் தான் மக்களுடைய வரவேற்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதாங்க இந்த இரண்டாவது வாரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா மீண்டும் மீண்டும் ஆல்ரெடி படம் பார்த்தவங்களே வந்து விக்ரம் படத்தை அகைன் அகைன் வந்து பார்க்குறாங்களா ஏன்னா அந்த படத்தில் வர கூஸ் பம்புக்காகவே நம்ம கமல்ஹாசன் சார் விஜய் சேதுபதி சார் ஃபஹத் ஃபாசில் கடைசியாக வந்து கலக்கிட்டு போகிற நம்ம சூர்யா சார் இவங்களுடைய எல்லாருடைய பர்ஃபாமன்ஸும் அந்த அளவுக்கு தரமாக வேற லெவலில் சூப்பராக இருக்குது அதுக்காகவே நம்ம மீண்டும் மீண்டும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்களே திரும்ப திரும்ப போய் பாக்குறாங்களா ஃபர்ஸ்ட் வீக்னா என்ன ஃபஸ்ட் வீக் இரண்டாவது வாரம் இன்னும் தூள் கிளப்ப போகுது செம்மையா சூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கே வந்து இந்த அளவுக்கு வரவேற்புகள் இருக்கு மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு வசூல் தூள் கிளப்பி கெளப்பிருக்கு அப்படிங்கறதுனால நம்ம கமலாஹாசன் சார் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு லக்ஸரியான காரை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த படத்துல பதிமூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து டிவிஎஸ் உடைய அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டிக்கான பைக் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ரோலெக்ஸ்க்கே ரோலெக்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யா சார் அவர்களுக்கு ரோலெக்ஸ் வாட்சை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஸோ சூப்பராக வந்து கமல்ஹாசன் சார் அவருடைய மனசில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நன்றி எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இவ்வளோ அழகாக வந்து கிஃப்ட் எல்லாம் பண்ணி எல்லாத்தையுமே வந்து செம்மையாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரண்டாவது வாரத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்க போகுது ஸோ முதல் வாரமே இரநூறு கோடிக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் எந்த மாதிரியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க விக்ரம் படம்னா சும்மாவா உள்ள நடிச்சிருக்கிற கட்டுகள் எல்லாருமே வேற லெவல் உள்ள ஒரு ஒரு சீனுமே வந்து சும்மா செதுக்கி வச்சிருக்காங்க மக்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கூஸ் பம்பாக தான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ஸோ இந்த செகண்ட் வீக் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியெல்லாம் வந்து வசூல் கட்ட போகுது எப்படியெல்லாம் மக்கள் வந்து நடந்துக்க போறாங்க இந்த தேட்டரில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற எல்லா கருத்துக்களையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த நியூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க இது போல நிறைய நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க